கடத்தல் சமூகத்தினுடைய பொருளாதார பாதிப்பு பற்றி சற்றும் கவலைப்படாத அரசியல் நோக்கத்துக்காக கவர்ச்சிகரமான பொய்களை உரைப்பது ஸ்ரீதரனுடைய வளமையாக இருக்கின்றது. நாங்கள் ஸ்ரீதரவரம் கேட்கின்றோம், நாங்கள் நேரடியாக வருகின்றோம், அல்ல கடத்தல் சார்ந்த சமூகம் நேரடியாக வரட்டும் பிரதிநிதிகள், நீங்கள் வடபகுதியிலே இங்கே கடலட்டை பண்ணைகள் இருக்கின்றது என்பதை அவர்கள் நேரடியாக காண்பிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய காலப்பகுதியிலே சீனாக்காரருக்கு அட்டைக்குஞ்சு வளர்ப்பதற்கான அனுமதியை அவர்கள் வழங்கியிருந்திருக்கின்றார்கள். ஆனால் அதன் பின்னர் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஒரு பொருளாதார தொடர்பான ஒரு மாநாட்டில் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். சீன கடலட்டை பண்ணைகளால் வடக்கு மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றதாக செய்தியில் பார்த்துருக்கின்றோம். இலங்கையில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் அல்ல இலங்கையில் சீன கடலட்டை பண்ணைகள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கின்றதை திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் உறுதிப்படுத்துவாரா, அல்லது அவர் அதை அடையாளம் காண்பிக்க முடியுமா என்பதை நாங்கள் இந்த இடத்துல வினாவாக எழுப்புகின்றோம். கடந்த ஆட்சி காலங்களில் அரியாலை பகுதியில் அது குறிப்பாக வடக்கு மாகாண சபையோ அல்லது யாழ் மாநகர சபையோ அல்லது அன்றைய ஆட்சி இருந்த காலத்தில் அந்த அரசுகளுக்கு முண்டு கொடுத்திருந்திருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய காலப்பகுதியிலே சீனாக்காரருக்கு குறிப்பாக அரியாலை பகுதியிலே அட்டைக்குஞ்சு வளர்ப்பதற்கான பண்ணை அமைப்பதற்கான அனுமதியை அவர்கள் வழங்கியிருந்திருக்கின்றார்கள். ஆனால் அதன் பின்னர் திரு எங்களுடைய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடத்தொழில் அமைச்சராக அமைந்ததன் பின்னர் சீனாவினுடைய எந்தொரு பண்ணைகளும் இந்த வடபகுதியில் இல்லை, குறிப்பாக இலங்கையில் இல்லை. அதே நேரம் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அந்த அட்டைப்பண்ணைகள் எல்லாம் உள்ளூரில் இருக்கின்ற கடத்தொழில் சமூகம் சார்ந்த கடத்தொழில் மீனவர்களுக்கு அந்த அட்டைப்பண்ணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதுகள் சட்ட ரீதியான நாரா நக்டா போன்ற அமைப்புகளினுடைய ஆய்வினுடைய தரவுகளின் அடிப்படையில் அதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. மீனவ சமூகத்தினுடைய பொருளாதார பாதிப்பு குறித்து சற்றும் கவலைப்படாத இவ்வாறான அரசியல் பிரமுகர்கள் தவறான கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களிடம் கேட்கின்றோம், நாங்கள் நேரடியாக வருகின்றோம், அல்ல களத்தில் சார்ந்த சமூகம் நேரடியாக வரட்டும் பிரதிநிதிகள், நீங்கள் வடபகுதியிலே இங்கே கடலட்டை பண்ணைகள் இருக்கின்றது என்பதை அவர்கள் நேரடியாக காண்பிக்க வேண்டும். இந்த இடத்துல கடலட்டை பண்ணை இயங்குகின்றன, இதனால் சீனா அரசாங்கத்தினால் சீனாக்காரருடைய நிதி அமைப்பிலே அவர்கள் இயங்குகின்றன, நீங்கள் முடிந்தால் எங்களுக்கு அந்த அடையாளத்தை அல்லது அந்த இடத்தை காண்பிக்க முடியுமா என்று நாங்கள் தெளிவாக கேட்கின்றோம். ஆகவே இந்த பொய்யான அபிப்பிராயங்களை கடத்தல் சமூகத்தினுடைய பொருளாதார பாதிப்பு பற்றி சற்றும் கவலைப்படாத அல்லது தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக கவர்ச்சிகரமான பொய்களை உரைப்பது ஸ்ரீதரனுடைய வளமையாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் அவர் ஒரு மரண வியாபாரியாக இருந்தவர். கடைசி அவர் ஆசிரியராக இருந்த பொழுது இப்போ யுத்தங்களுக்கு பல இளைஞர்களை வாலிபர்களை அனுப்பி அப்படி ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் இன்று தன்னுடைய அரசியல் இருப்பு சரிந்து கொள்ளப் போகின்றது அல்லது டக்ளஸ் தேவானந்தா அவருடைய கடத்தொழில் அமைச்சருடைய செல்வாக்கை வன்னி மக்கள் அல்லது இலங்கை மக்கள் அதனுடைய பிரதிபலிப்புகளை பெறுகின்றார்கள் என்ற அடிப்படையில் இந்தவாறான அவதூறான பொய்களை கட்டவழ்த்து விடுகின்றார்கள். உண்மையிலே அரசியல் வியாபாரிகளாக இவர்கள் இருந்து வருகின்றார்களே, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முடிந்தால் ஸ்ரீதரன் அவர்கள் தன் வடக்கு மாகாணத்திலே எங்கே சீனாவுடைய கடலட்டை பண்ண இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தட்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றோம்.